ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க யஸ்விகிரசன் அன்பு பேசுகிறேன் எதாவது ஃபஸ்ட்டு டைம்லாம் மறக்காமல் சப்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுபவிங்க அப்போ தான் நம்புகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் இன்றைக்கி வீடியோ வீடியோ நம்ம பற்றி பார்க்க போனோம் உமை என்ன இதோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா அர்ஜுனியா கலைவாணன் இதில் யார் நினச்சிங்கன்னா மைக்கேல் தங்கதுரை சாய் ஷெட்டி இவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தரோன் லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் டாக்டர் இருக்கிற நம்ம கதாநாயகன் ஒரு தப்பான ஒரு செயலால் ஜெயிலுக்கு போகிறார் ஜெயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுறதா அங்கே வந்து பிடிக்காத காலத்தில் அது இந்த வெளியில் வெளியே வரும்போது அவர் அவருக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு அந்த பிரச்சனைகள் தான் இப்படி வந்தார் அவரோட ஒய்ஃபை வந்து அவர் காப்பாற்றினாரா இல்லையா இதான் இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா பஸ் இந்த படத்தோட நெகட்டிவ் பற்றலாம் அந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட முறை வந்த ஒரே கான்செப்ட் தான் இவங்களும் எடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு இது வந்து ஏகப்பட்ட டேரக்ட்ஸ் வந்து இந்த ஸ்கிரிப்டை எடுத்துட்டாங்கன்னு நான் சொல்லுவேன் ஆட்டினோமாவே தான் இவங்களும் ஆட்டியிருக்காங்க இந்த படத்தோட ரெண்டாவது நெகட்டிவ் இன்னும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃபில் வந்து லென்த்தாக அப்படியே குண்டுற மாதிரி கொண்டு போகிற மாதிரி ரொம்ப வந்து நமக்கு வந்து அப்படியே லேகாக வர்ற மாதிரியே தெரிஞ்சிச்சு படம் இங்கேயும் ரொம்ப நேரம் ஈத்துட்டு போகிற மாதிரியே தெரிஞ்சிச்சு இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா கொடுத்த அவங்களோட ரோல் வந்து கரெக்டாக நடிச்சு கொடுத்துருவாங்கன்னு சொல்லலாம் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்காக இருக்கட்டும் விஷுவல் கேரக்டராக இருக்கட்டும் பேக்ரவுண்ட் செட்டிங்ஸாக கூட இருக்கட்டும் வந்து ஒரு அற்புதமாக இருந்தது ஏகப்பட்ட வந்த ஒரு கதையாக இருந்தாலும் அந்த பேக்ரவுண்டு ஸ்கோரிங்கு விஷுவல் கேரக்டர் சினிமா இதெல்லாம் வந்து பார்க்கக்கூட நமக்கு வந்து ஒரு நய போட்ட ஒரு விஷயமா கூட இருந்துச்சு படம் வந்து அடுத்து ஃபஸ்ட் ஃபுல்லாக அடுத்து என்ன நடக்கணும் என்ன நடக்கும்னு கொண்டு போச்சு அதே விரிவிறப்பு செகண்ட் ஆஃப்லையும் கொஞ்சம் இருந்துச்சு ஒன் டைம் லால் சிபில் மூவி தான் இந்த படத்தில் வந்து பெருசாக எது சொல்கிறோம் பிஜிஎம் தாங்க அந்தந்த இடத்துலையும் அந்தந்த ஒரு பீஜிம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் தூக்கி கொடுத்துருந்தான் சொல்லலாம் அந்த ஒரு ஃபைட் நடக்கிற சீனாக கூட இருக்கட்டும் லாஸ்ட்டில் அந்த சோளக்காட்டில் நடக்கிற சீனாக கூட இருக்கட்டும் அங்கே கொடுக்குற ஒவ்வொரு பீஜிம் கூட நல்லா இருந்துச்சு இந்த ஒரு ஃபைட் சீன்க்காக அந்த படத்தை பார்த்தேன்னு கூட நான் சொல்லலாம் ஒரு ட்ரக்குக்குள்ளே நடக்க ஒரு ஃபைட்டு ஒரு கண்டெயினருக்குள்ளே அந்த கண்டெய்னர்க்குள்ளே அதற்கு கொடுத்த பீஜிஎம் ஒர்க்கு கூட ஒரு ஒர்த்தபல் பீஜிம் கூட இருந்துச்சு ஏன்னா அதில் வந்து அந்த விறுவிறுப்பு அந்த ஃபைட்டில் இருந்துச்சு அந்த ஃபைட் சீனுக்காகவே அந்த படத்தை பார்த்தேன் இந்த படத்தை பார்க்கலாமா என்னன்னு கிடையாது இந்த படத்தை வந்து ஒன் டைபிள் வால்ச் மூவி நான் இங்கே ஃப்ரீயாக இருக்கேன்ப்பா ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரத்தில் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சால் இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற மார்க்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டென் ஆஃப் சிக்ஸ் பாயிண்ட் செவன் தான் நான் கொடுப்பேன் இது போன்ற சுவாரஸ்யமான மூவியில் எடுத்து உங்களுக்கு சந்திப்பது உங்கள் கிரேசன் அன்பு